உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி 64 படத்தின் பூஜை. தளபதி ரசிகர்கள் தற்போது பிகில் கொண்டாட்டத்தில் இருக்கும் நிலையில அடுத்ததா தளபதி 64 படத்தை பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. படக்குழு தரப்பிலிருந்து அடுத்து 3 நாட்களுக்கு தினமும் அப்டேட் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தளபதி 64 படத்தின் பூஜையை பற்றிய மாசான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஹட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்பு உருவாகியுள்ள பிகில் படம் AGS நிறுவனம் தயாரித்துள்ள இப்படம் வரும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. இதனையடுத்து தளபதி விஜயின் 64வது படத்தை மாநகரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்காரு. இதனை ஏற்கனவே படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அவர் தளபதி விஜய்க்காக தேர்வு செய்துள்ள கதை முழுக்க முழுக்க கல்லூரி சம்பந்தப்பட்ட கதை என்று சொல்றாங்க. இதற்காக யூடியூபில் பிரபலமானவர்களை படத்தில் அதிகம் நடிக்க வைக்க முடிவு செஞ்சுக்காங்க படக்குழு. நடிகர்கள் தேர்வு முடிந்து இடம் தேர்வு செய்யும் வேலைகள் இயக்குனர் குழு இறங்கி இருக்காங்க. இப்படத்துல தளபதி விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்காக பிரசாத் தீனதயாளன் இயக்கத்துல உருவாகி வரும் தனது துக்ளக் தர்பார் படத்தின் படப்பிடிப்பை ஒத்தி வச்சிருக்காராம் விஜய் சேதுபதி. தளபதி 64 படத்திற்கு லைன் தயாரிப்பாளர் தான் துக்ளக் தர்பார் படத்திற்கும் தயாரிப்பாளர் என்பதால தேதிகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கான். அக்டோபர் முதல் வாரத்துல தளபதி 64 படத்துக்கான படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகவும் இருக்கு. பிகில் படத்திற்காக படக்குழுவினர் அனைவரும் கொஞ்சம் கூட இடைவேளை இல்லாம வேலை செஞ்சுட்டு வராங்க. மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாகி இருப்பதால படக்குழு கடினமா உழைச்சிட்டு வராங்க. தளபதி கூட 100 நாட்கள் தொடர்ந்து நடித்துள்ளார் என்று படக்குழு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாகவும் கூறப்பட்டது. படத்தின் படப்பிடிப்பை முடித்து ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் தெரிக்கிவிடும் அளவில் பேசிவிட்டு பின் வெளிநாடு சென்றிருந்தார் தளபதி. அவர் பேசிய பேச்சை பற்றி தான் எங்க பார்த்தாலும் வைரலாக கொண்டிருந்தது. சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு எடுத்து அவர் மீண்டும் சென்னை திரும்பியிருக்காரு. அவர் விமான நிலையத்திற்கு வந்த வீடியோக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. ஏற்கனவே தனது அடுத்த படத்திற்காக தயாராகி கொண்டிருந்தார். அந்த கெட்டப்பிலே தற்போது சென்னை வந்திருக்கார். தளபதி எப்போதுமே தனது ஒரு படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு அந்த படத்தை பற்றி அறிவிப்பார். இந்த முறை மிக விரைவாகவே அடுத்த படத்தின் பணிகளை தொடங்கிவிட்டார். இந்த படம் குறுகிய காலத்தில் மிக விரைவாக எடுக்கப்பட இருக்கிறதாம். தளபதி 64 படக்குழு தீவிரமாக முதற்கட்ட பணிகளில் ஈடுபட்டு வராங்க. தற்போது லோகேஷ் மற்றும் அவரது குழு ராமேஸ்வரத்தில் சில இடங்களை தேர்வு செஞ்சிருப்பதாக தெரியுது. அங்கு அவர்கள் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டும் வருது. தளபதி 64 படத்திற்கான படப்பிடிப்பு அக்டோபர் 2 வாரத்தில் தொடங்க இருப்பதாகவும் அப்பட தயாரிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியில அறிவிச்சிருந்தாரு. இப்படத்தின் பூஜையில் தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி இருவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என செய்தி வைரலாகிட்டும் வருது. தினமும் 5 மணிக்கே தளபதி 64 படத்தை பற்றிய முக்கிய அப்டேட்களை வெளியிடுவோம் என படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அதனை தெரிவித்த பிறகு தற்போதும் தளபதி 64 டேக் ட்ரெண்டிங்ல இருந்துட்டும் வருது. ஏற்கனவே பிகில் ட்ரெய்லர் பற்றியும் சில தகவல்கள் வெளிவந்துள்ளது. ட்ரெய்லர் அக்டோபர் 3 தேதி வெளியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இரட்டிப்பு கொண்டாட்டத்திற்கு இருக்கிறார்கள் தளபதி ரசிகர்கள். தளபதி 64 படத்துக்கான படப்பிடிப்பு வரும் அக்டோபர் மாதம் 3 தேதி சென்னையில் தொடங்க இருப்பதாகவும் XP கிரியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் விஜய் 64வது படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.